முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், வீட்டு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எஃப்பிஎம் இந்த கோர்ஸை பற்றி சின்ன பேசிக் ஐடியா இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எஃப்பிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபெலோ ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு சிமிலரான கோர்ஸ் தான் இந்த எஃப்பிஎம் கோர்ஸ். இந்த எஃப்பிஎம் வந்து டாக்டரேட்க்கு ஈக்குவலான ஒரு டிகிரி தான். இதுக்கு கீழே இருக்க ஃபீல்ட்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ், இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட டிகிரி ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து 4 வருஷத்துக்கான கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசர்ச் ஓரியன்டாக, டீச்சிங் ஓரியன்டாக ஒரு டெப்த் நாலேஜ் தரணும் அப்படிங்கிறத இந்த கோர்ஸோட முக்கியமான தீம்னே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும்னா அதுக்கு என்ன பேசிக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து பிஜி வித் ஒரு 55% மேலே மார்க் வச்சுருக்கணும். எந்த பிஜி டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், எம்பிஏ தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, எந்த பிஜி டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ப்ளஸ் ஒரு 55% மேலே மார்க் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் யூஜி ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா ஒரு 60% மேலே இருக்கணும். இது வந்து உங்கள் கேட்டகரி பொறுத்து சம் ரிலாக்ஸேஷன் தரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இப்போ எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசேபிலிட்டி இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ஒரு 5% வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் எம்பிஏ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 55% மேலே கன்ஃபார்மாக மார்க் வச்சிருக்கணும். இன்டெகிரேட் டிகிரி கூட நீங்கள் படிச்சிருக்கலாம், அதாவது 5 இயர்ஸ்க்கான எம்பிஏ டிகிரி இந்த மாதிரி கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஇ பிடெக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன்டேஜ் வந்து 60% மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஜிடிஎம் கோர்ஸ், அதாவது எம்பிஏக்கு ஈக்குவலான பிஜிடிஎம் கோர்ஸ் கூட முடிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 55% மேலே வச்சுருக்கணும் நீங்கள் மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், எம்பிஏ கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமை வந்து நிறைய காலேஜஸில் வந்து ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, கேட் ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஜிமேட் ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஜிஆர்இ ஸ்கோர் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில காலேஜஸில் வந்து பார்த்தா கேட் ஸ்கோர், யூஜிசி நெட் இந்த மாதிரியான ஸ்கோர் பேசிக்ஸில் கூட அட்மிஷன் வந்து தர்றாங்க. இது வந்து யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டியூட்ஸ் பொறுத்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட நேம் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த காலேஜ்லேயே ஓனாக ஒரு சில காலேஜஸில் ரிட்டன் எக்ஸாம் வச்சு அந்த ஸ்கோர் மட்டும் இல்லாமல் ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இந்த எஃப்பிஎம் கோர்ஸ் வந்து பார்த்தா நிறைய காலேஜஸில் கண்டக்ட் பண்ணுறதில்ல, ஸோ அதனால அட்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அட்மிஷன் வந்து வாங்கிடலாம். பட் எல்லா காலேஜஸ்லையுமே வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் வந்து 4 வருஷத்தை வந்து 2-2 வருஷமாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் பேசிக்காக மேனேஜ்மெண்ட்னா என்னது, அது மட்டும் இல்லாமல் தீசிஸ்னால் என்னது, இங்கே உங்களுக்கு எஃப்பிஎம்ல என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, என்ன மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்து தீசிஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அடுத்த 2 வருஷம் நீங்கள் வந்து தீசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தீசிஸ் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஸ்டாஃப்ஸ் கீழேயோ, அப்படி இல்லைனா அட்வைசரி கமிட்டி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும், அவங்களுக்கு கீழே வந்து தீசிஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு நாள் தீசிஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் 4 வருஷத்துக்கான ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த எஃப்பிஎம் கீழே என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டான டாபிக், அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பாலிசி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மார்க்கெட்டிங், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படிங்கிற டாபிக் அவைலபிளாக இருக்குது, ப்ரொடக்ஷன்ஸ், ஆப்ரேஷன், டிசிஷன் சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தீசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் கேட் இல்லை யூஜிசி நெட் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதி கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 4 வருஷமே உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் எழுதி கிளியர் பண்ண எக்ஸாம் பொறுத்து இந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் வந்து வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 2 வருஷம் முடிச்சோன்னே இங்கே 3rd இயர் படிக்கும் போதே ஏதாவது ரிசர்ச் லெபார்ட்டிஸ்லையோ இல்லைனா வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு காலேஜோ இன்ஸ்டியூட்ஸ்லையோ நீங்கள் வந்து பார்த்தா ட்ரைனிங் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான பொசிஷன்லாம் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த சேலரியும் உங்களுக்கு கிடைக்கும், ப்ளஸ் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டும் கிடைக்கும், அதனால உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்கும்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹைக்காக தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுற யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்ஸ் பொறுத்து இந்த ஃபீஸ் லெவல் வந்து வேரி ஆகும். ஒரு ஆவரேஜாக ஒரு 3 லட்சத்துலேருந்து 13 லட்சம் வரையும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ரெகுலர் மோடில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த விதமான டிஸ்டன்ஸ் மோட்லையும் கண்டக்ட் பண்ணுறதில்ல, கரஸ்பாண்டன்ஸ்லையும் கண்டக்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் வந்து கண்டக்ட் பண்ணுறதுல முழுக்க முழுக்க நீங்கள் ரெகுலர் மோடில் தான் போய் அட்டன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் 4 இயர்ஸ் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸை வந்து 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க, மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 அந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து கம்பல்சரியாக எழுதியே ஆகணும் அப்படிங்கிற பேப்பர் கூட அவைலபிளாக இருக்குது, இல்லைனா எலக்டிவ் பேப்பர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அந்த எலக்டிவில் உங்களுக்கு பிடிச்சமான பேப்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிலாம். பட் கம்பல்சரியில் கண்டிப்பாக அந்த பேப்பர் நீங்கள் படித்து எழுதியே தான் ஆகணும்.
இந்த கோர்ஸ் முடிச்சா என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா, இது ஒரு சின்ன ஐடியா தான். இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக வந்து போகலாம், ரிலேஷன்ஷிப் மேனேஜராக வந்து போகலாம், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அட்வைஸராக போகலாம், மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மேனேஜர் இந்த மாதிரியான லெவல் போஸ்டிங் கூட நீங்கள் போகலாம், ப்ராஜெக்ட் மேனேஜராக வந்து போகலாம், டெவலப்மெண்ட் மேனேஜராக போகலாம், இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான பொசிஷனுக்குள்ள போகலாம், இல்லைனா சிம்பிளாக ஏதாவது பொசிஷனில் வந்து ஜாயின் பண்ணி அடுத்தடுத்து நீங்கள் வந்து மேனேஜர் இந்த லெவலில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா எந்தெந்த மாதிரியான ஜாப் ஏரியாவில் வந்து இங்க இந்த மாதிரியான பொசிஷன்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா, நீங்க வந்து எல்ஐசி டிபார்ட்மென்ட் ரிலேட்டட் ஆன இடத்துல வந்து ஜாப்ஸ் போகலாம், இல்ல ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்ல வந்து ஜாப்க்கு வந்து போகலாம், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா பேங்கிங் ரிலேட்டட் ஆன பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து ஜாப்ஸ் போகலாம், அது மட்டும் இல்லாம நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் அவேலபிளா இருக்கு, கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ல அவேலபிளா இருக்கு, அங்க கூட நீங்க அட்வைசர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான லெவல்ல வந்து நீங்க போகலாம். ஏன்னா உங்களுக்கு மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா ரொம்ப டெப்த் நாலேஜ் இருக்கு, அதனால ஜாப்ஸ்ல ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நீங்க வந்து இது எஃப்பிஎம் கோர்ஸ் முடிச்சிருக்கனால அடுத்து வர எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு இன்ஸ்டியூட்ஸ் பொறுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், இல்லைனா ஹச்ஓடி இந்த மாதிரியான டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் பேஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான காலேஜஸ்லாம் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு சில காலேஜஸோட லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஐஏஎம் அகமதாபாத்தில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஐஏஎம் பெங்களூரில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொல்கத்தா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லக்னோ, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்தூர், இந்த மாதிரியான இடத்துல கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தவரையும் இப்போதைக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சியில் வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரியான காலேஜஸ்க்குலாம் என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில காலேஜஸோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஐஏஎம் அகமதாபாத்தில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட் ஸ்கோர் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா ஜிமேட் ஸ்கோர், அப்படி இல்லைனா ஜிஆர்இ ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதுவே வந்து ஐஏஎம் பெங்களூரில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அங்கே கேம்பஸ்லேயே வந்து பார்த்தா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அது கிளியர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா கேட் ஸ்கோர் வந்து எடுத்துக்குவாங்க, அப்படி இல்லைனா கேட் ஸ்கோர். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து காலேஜ் பொறுத்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இந்த வீடியோ மூலமா எஃபிஎம் இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு பேசிக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நம்பரே. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.